ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது காயின் மேஜிக் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட் மூலமாக நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ தான் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 2-4% வர டெய்லி நீங்கள் வந்து இன்னிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஜிஹெச்எஸ் பவர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறோம்னா 10-4% வரை எவ்வளோ ரெஃபரன்ஸ் வந்து ஏன் பண்ணிக்க முடியும். வித் 5 GHS பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 GHS பவர் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம். முற்றிலும் நீங்கள் வந்து இலவசமாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக கிரிப்டோ கரன்சியாக வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அதன் பிறகு வந்து லாகின் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்போ உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. சரி, உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் பேஜ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து 0 லெவலில் வந்து நான் எல்லாமே வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 லெவலில் தான் இருப்போம். அதன் பிறகு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக நமக்கு வந்து வெவ்வேறு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 0 லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து இன்கம் கிடைக்கிது. அதே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்தால் 2.1, அதே போல் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% பார்த்தீங்கன்னா 10th லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4% டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அவைலபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 GHS பவர் வந்து இருக்குது. டோட்டலாக நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்த பவர் இது. நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணுறது பவர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பவரை வச்சு நீங்கள் வந்து பிட்காயின், லைட் காயின், டாகி காயின், எத்தீரியம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிட்காயின், கோல்டு, யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் ஜிஹெச்எஸ் உங்கள் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நினச்சாலும் நீங்கள் வந்து உங்கள் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட 100 GHS பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ் டாலர்ஸை மட்டும் மைனிங் பண்ணி வந்து செட் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கிரிப்டோ கரன்சியை வந்து வித்ரா பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து யூஎஸ் டாலர்ஸை மினிமம் வித்ரா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $1 வந்து நீங்கள் ரீச் பண்ணாவே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். மற்ற கிரிப்டோ கரன்சி எப்போ நீங்கள் வந்து ரீச் பண்ணி வித்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் யூஎஸ் டாலர்ஸ் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா $1 வந்து ரீச் பண்ணிடுவீங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து வித்ராவும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக் ஏ டெபாசிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி அண்ட் யூஎஸ் டாலர்ஸ் இதெல்லாம் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி உங்கள் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பொழுது உங்களுக்கு கிடைக்கிற மைனிங் ஆகிற கரன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து உங்களுக்கு வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிட்காயின் அட்ரஸோ லைட் காயின் அட்ரஸோ எந்த அட்ரஸோ எந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியுங்களோ அந்த அட்ரஸ் வந்து செட் பண்ணிவிட்டு மினிமம் அமௌண்ட் ரீச் பண்ணோன்னே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் வந்து இந்த வெப்சைட் வந்து சொல்ல கிடையாது. நீங்கள் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வித்ரா பண்ண எடுத்துக்கலாம். இதை யூஎஸ் டாலர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து $1 வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். உங்களோட பேயர் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் பேயர் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண போனீங்களோ அப்போ $1 மேலே எந்த எவ்வளோ அமௌண்ட் வேணால் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 48 hoursக்குள்ளே உங்களுக்கு வந்து வித்ரா வந்து ஆயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமா நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமா சம் ப்ராஃபிட் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. உங்களுக்கு பவர்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டும் நீங்கள் வந்து உங்கள் லிங்க் நம்ம ஜாயின் பண்ணாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து 5 GHS வந்து கிடைக்குது. மினிமம் வந்து ஒரு 10 பேரை வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 GHS பவர் வந்து கிடைக்கிது. இதே நீங்கள் 100 பேரை வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 GHS பவர் வந்து கிடைக்கிது. இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலோ இல்லை நீங்கள் அதே போல் சமா ஒரு யூடியூப் சேனலை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை இல்லை ஜஸ்ட்டு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்க ஏதாவது பவர் சாமி பை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து $10 நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது $1 உங்களுக்கு தெரிஞ்சு மீதி $9 வந்து டெபாசிட் பண்ணா போதும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடியா பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி டெபாசிட் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா மெயின் ஜிஎச்எஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க ஆல்ரெடி மைனிங் பண்ண கரன்சி கொடுத்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பவர் வந்து பை பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இப்ப என்கிட்ட US$ வந்து $1 வந்து ரீச் பண்ணிட்டேன், $1 வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இது நான் $1 வந்து கொடுத்துட்டு 100 ரீசேஞ்ச் பண்ணாங்க நீங்க பை பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு இவ்வளவு கரன்சி நீங்க வந்து வச்சிருக்கீங்களோ அந்த கரன்சி கொடுத்து உங்க பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மூலமா சில மைனிங் பண்ணக்கூடிய கரன்சின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு ஜிஎஸ்எஸ் பவர் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.01 அப்படிங்கிற யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க $1 ஈக்குவல் பாத்தீங்கன்னா 100 ஜிஎஸ்எஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பொறுத்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணி நல்ல ஒரு இனிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அப்டேட் நிறைய எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.